தம்பி, நம்ம வீட்டில் பெரிய மாடி இருக்கு, மாடி தொட்டு அமைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியலன்னா, நம்ம சேனல்ல மாடி தோட்டத்தை எப்படி பராமரிக்கணும்னு நிறைய வீடியோ இருக்குங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, மாடி தோட்டத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை போய் பாருங்க. என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான மண் தொட்டி வாங்குவீங்க, மண் வாங்குவீங்க, செடி வாங்குவீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன தேவை, அந்த செடியை வளர்க்குறதுக்கு உரம் தேவையில்லையா? வீட்டிலேயே எளிமையாக மண்புல் உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்புல் உரம் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கணும்னு ஒரு ஐடியா வந்துடும். அது மூலமா தயாரிச்சுக்கலாம், உங்கள் செடிகளுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். சரிப்பா, எனக்கு நிறைய பூச்செடி வளர்க்கணும்னு ஆசை, முக்கியமாக ரோஜா பூ அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், நம்ம சேனலில் ரோஜா பூ செடி நல்லா பூக்கிறதுக்கு ஒரு அருமையான 5 டிப்ஸ் சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். ரோஜா பூவை விளைவிங்க. சரிப்பா, இப்போ வந்து காய்கறி விலைலாம் ஏறிட்டே வருது, வீட்லேயே காய்கறிலாம் பயிரிட்டு சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால், அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. தக்காளியை எப்படி வீட்லேயே எளிமையாக பயிரிடலாம்னு ஒரு வீடியோ இருக்குது, அது மூலயமா தக்காளி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, இல்லை புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க ஆயுர்வேதிக் மருத்துவர் இல்லை மருத்துவர்கிட்ட போய் கேட்பீங்க. அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க, லெமன் ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்க எலுமிச்சை செடியில் அதிக எலுமிச்சை காய்களை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான 6 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவசாய நண்பர்களே, அன்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு புதிய வீடியோவில் நம்ம ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழில் இணைஞ்சிருக்கோம். நான் உங்கள் விவசாய நண்பன் கிரி. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, கால்நடை பராமரிப்பு பண்ணுறீங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட மற்ற தொழில்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க நாலேஜ், அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த அறிவும் அனுபவமும் 4 பேத்துக்கு போனால் தான் விவசாயமும் பெருகும், மக்களும் முன்னேறுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸுக்கு போங்க. தம்பி, என் பேர் இது, என் ஊர் இது, நான் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், என்னோடய ஃபோன் நம்பர் இது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை தொடர்பு கொள்வோம். தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் ஊருக்கு, உங்கள் வயலுக்கு, உங்கள் தோட்டத்துக்கு, உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களோட அனுபவங்களை கேட்டு பதிவு பண்ணி அதை வீடியோவாக போட்டு 4 மக்களுக்கு உதவுற மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ இதுதான் நம்மளால் முடிஞ்ச கடமை விவசாயத்துக்கும் விவசாய மக்களுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் உடனே போய் கமெண்ட் பண்ணுங்க. இதுதாங்க இன்னைக்கு நம்ம எலுமிச்சை பழ சாகுபடி பற்றி பார்க்க போறோங்க. பொதுவாக வந்து எலுமிச்சை பழம் வந்து ஒரு காட்டுப்பயிர், ஓகேவா? அது வந்து வறட்சியான சூழ்நிலையே வளருங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, டெல்லியோட சரௌண்டிங், இங்கெல்லாம் வந்து எலுமிச்சை சாகுபடி ஜோராக நடந்துட்டு இருக்குங்க, ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை தவிர, மலைப்பிரதேசங்களை தவிர எலுமிச்சை சாகுபடி பண்ணலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசத்தை ஒட்டி இருக்க மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திண்டுக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், அந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து எலுமிச்சை சாகுபடி வந்து நல்லாவே வளரும். இந்த எலுமிச்சை பழம் வந்து வறட்சியான சூழ்நிலையுமே நல்லா வளரும், அதுக்கு வந்து நிறைய தண்ணீர் தேவை அப்படிலாம் இல்லைங்க, ஓகேவா? இந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அது முக்கியமாக வந்து 2 வகை சொல்லுவோம், நாட்டு வகை 1, ஹைப்ரிட் வகை 1. இந்த நாட்டு வகை இருக்குல்லங்க, இந்த நாட்டு வகை வந்து நீங்கள் வந்து விதை போட்டு ஒரு 4 வருடத்தில் பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஹைப்ரிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2.5 3 கால வருஷத்துக்குள்ளே அது வந்து பழம் தர ஆரம்பிச்சிடும். இந்த நாட்டு வகையோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷம், இந்த ஹைப்ரிடோட ஆயுட்காலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 வருஷம். சரிப்பா, இந்த நாட்டு வகைக்கும் ஹைப்ரிட் வகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டு வகைக்கும் ஹைப்ரிடுக்கும் ஒரே மாதிரி காய்களை தான் ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த 6-12 வருஷம், அந்த இடைப்பட்ட 6 வருஷம் இருக்குல்ல, இந்த கடைசி 6 வருஷம், அந்த 6 வருஷத்தில் ஹைப்ரிட்லேருந்து நிறைய காய்கள் வரும். அதாவது 15% அதிகமான காய்களை வந்து அது அறுவடை தரும், ஓகேவா? இதுதான் நாட்டுக்கும் ஹைப்ரிட் வகைக்கும் உள்ள வித்தியாசம். சரிப்பா, இந்த நாட்டு காய்கள் எவ்வளோக்கு விலைக்கு போகும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு விலைக்கு போகும். இந்த ஹைப்ரிட் எவ்வளோக்கு விலைக்கு போகும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு வர விலைக்கு போகும். ஏன்னா இந்த ஹைப்ரிட் வந்து சற்று பெரிதானவை, அதை வந்து எடை அதிகமாக இருக்கும், அது இல்லாமல் அதுக்கான மவுசும் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த 2 எலுமிச்சை வகைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் மற்றும் ஒற்றுமைகள். இந்த எலுமிச்சை பழ சாகுபடி அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு 2 முறை வந்து எலுமிச்சை செடியில் வந்து சாகுபடி பண்ணலாம். அதாவது பிப்ரவரி மாதம் பூக்கள் வந்து பூக்க தொடங்குச்சுன்னா, ஜூலை மாதத்தில் வந்து நம்ம வந்து ஒரு எலுமிச்சை சாகுபடி முடிச்சிடலாம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் பூக்கள் பூக்க தொடங்கும், ஓகேவா? ஆகஸ்ட் மாதம் தொடங்குற அந்த சீசன் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து அறுவடை பண்ணிடலாம், ஓகேவா? உங்களுக்கு எலுமிச்சை சாகுபடி பண்ணணும் ஆர்வம் இருக்குது, உங்ககிட்ட நிலமும் இருக்குன்னா, 1 ஏக்கரில் சுமாராக 300 மரங்கள் வந்து எலுமிச்சை சாகுபடி வந்து பண்ண முடியும், ஓகேவா? ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 5 மீட்டர் இடைவெளி நீங்கள் விட்டால் போதும், 3-4 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எலுமிச்சை சாகுபடி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம்னா, 1 ஏக்கருக்கு சுமாராக 5-7 லட்சம் முறை உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்க உங்க தோட்டத்துல வந்து எலுமிச்சை செடி வைக்கிறீங்க, அதாவது
அதாவது காய்ந்து போன அந்த எலுமிச்சை விதைகளோ அல்லது எலுமிச்சை மரத்தோட கிளைகளை உடச்சி எடுத்துட்டு வந்து அது மூலியமாவோ அல்லது நர்சரிக்கு போயிட்டு வந்து அந்த எலுமிச்சை பிளான்டிங்ஸ் அதாவது கன்றுகளை வாங்கிட்டு வந்து நீங்க நட்டு வைக்கிறீங்களோ இந்த மாதிரி எந்த வகையில வேணாலும் நீங்க நட்டு வச்சுக்கலாம். அப்படி வச்சு வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க எலுமிச்சை செடி. ஓகேவா, எலுமிச்சை செடி வளர்ப்புல மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலுமிச்சை செடியில இருந்து வரும் பூக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பூக்கள் அனைத்தும் காய்களா மாறாது, நிறைய பூக்கள் உதிரும். அந்த பூக்களை உதிர விடாம தடுத்து அதுல இருந்து நிறைய காய்களை கொண்டு வர்றதுதான் விவசாயிகளுக்கும் வீட்டு தோட்டத்தில் பராமரிக்கிறீங்களா உங்களுக்கும் இருக்க ஒரு சவால். அந்த சவாலை சமாளிச்சு அதிக எலுமிச்சை காய்களை எப்படி அறுவடை பண்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஒரு 6 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க உங்க வீட்டு தோட்டத்துல எலுமிச்சை செடி வளர்த்துட்டு வரீங்க, ஓகேவா, அது எப்படிப்பா தண்ணி ஊத்தணும்? இப்ப மத்த செடிக்கு ஊத்துற மாதிரி, துளசிக்கெல்லாம் ஊத்துற மாதிரி டெய்லி போய் தண்ணி ஊத்தணுமான்னு கேட்டா அதுதான் தவறு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எலுமிச்சை செடி ஒரு காட்டு பயிர், அதுக்கு வந்து தண்ணீர் எப்போ தேவைப்படுதோ அப்போதான் ஊற்றணும். சரிப்பா எப்பப்பா தேவைப்படும்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சை செடி இந்த மண் இருக்குல்ல அதை வந்து உற்று கவனிங்க, ஓகேவா, அது எப்போ காஞ்சி போகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்க, ஓகேவா. அது வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை 3 நாட்களுக்கு ஒரு முறை அப்போ தான் காயுதுன்னா, நீங்கள் 2 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் தண்ணீர் ஊற்றினா போதும், ஓகேவா. இது வந்து ஆரம்ப காலகட்டத்துக்கு, வளர வளர பார்த்தீங்கன்னா அதுக்கான தண்ணீர் தேவை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மழை பெஞ்சாலே காட்டில் வளரக்கூடியது, அந்த அளவுக்கு அது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. ஸோ எலுமிச்சை செடிக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தா போதும். இதுதான் முதல் டிப்ஸ். ரெண்டாவது உரம், இதுக்கு வந்து என்ன உரம்னா மண்புழு உரம். அது வந்து எவ்வளோ போடணும்னா 2 கைமண் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைம் போட்டால் போதும், ஓகேவா. அடிக்கடி போடணும் தேவையில்ல, நீங்கள் பூச்செடிக்கு போகிற மாதிரிலாம் அடிக்கடி போடணும் தேவையில்ல. 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு செடிக்கு 2 கைப்பிடி அளவு மண்புழு உரம் போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து அது கிடைக்கும், அது நல்லா வளரும். அடுத்த மூணாவது விஷயம், லிக்யூட் ஃபர்டிலைசர். ஓகேவா, லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து இது கொடுக்கணுங்க. எந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும்னா கடலை புண்ணாக்கு கரைசல், அப்புறம் பஞ்சகாவிய திரவம், மீன் அமிலம், இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை 1 ஸ்பூன் அளவு தெளிச்சு விட்டு வந்தீங்கன்னா அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், பூக்கள் உதிர்வதை வந்து கட்டுப்படுத்தப்படும், ஓகேவா. இந்த பூக்கள் ஏன் உதிருது, சத்து குறைபாடுனால உதிருது. எலுமிச்சை பழம் என்னது, சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஒரு பழம், ஓகேவா. அப்போ அதுக்கு என்ன தேவை, ஆசிட் அதிகமாக தேவை. ஸோ இந்த கரைசல் கொடுக்குறப்ப அதுக்கு தேவையான ஆசிட் அதை எடுத்துக்கிட்டு அந்த பூக்கள் உதிர்வு கட்டுப்படுத்தப்படும். அடுத்து நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேன் ப்ளஸ் தண்ணீர், அந்த கலந்த கலவையை வந்து என்ன பண்ணால் 1 ஸ்பூன் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த செடிகள் மேலே பூக்கள் மேலே தெளிக்கணும். சரிப்பா அது தெளித்தா என்ன ஆகும் தெரியுன்னா, அந்த தேன் அந்த வாசம் இருக்குல்ல அது செடி மேலே பாடும், பட்டுச்சுன்னா தேனீகள் என்னாகும் அந்த வாசத்துக்கு கவரப்பட்டு அங்கே வரும், வந்தால் என்னாகும் அது பூக்கள் மேலே உட்காரும், பூக்கள் மேலே உட்கார்ந்து மகரந்த சேர்க்கை ஈஸியாக நடக்கும். மகரந்த சேர்க்கை நடக்க என்னென்னா அந்த பூக்களுக்கான சத்து அதிகமாகி பூக்கள் எளிதாக காயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த தேன் ப்ளஸ் தண்ணீர் கலந்த கலவையை பூக்கள் மேலே தெளிக்கிறது ஒரு அருமையான டிப்ஸ், அது அருமையாக ஒர்க் ஆகும். நீங்கள் உடனே இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து எலுமிச்சை செடி இருந்தால் அதை வந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை செடிக்கு வந்து பொட்டாசியம், கால்சியம், நைட்ரஜன் சத்து அதிகம் தேவை. சரி இதெல்லாம் எங்கிருந்து நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறால் இருக்கு தெரியுமா, இந்த இறாலை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் நிரப்பி வச்சுக்கோங்க, ஒரு கால் வாசி இறாலை வந்து நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளத்தை நல்லா தூளாக்கி அதை லைட்டாக தண்ணி கலந்து அதில் அந்த இறாலில் ஊற்றிடுங்க, அந்த பாட்டிலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பாட்டில் நல்லா மூடி வெயிலில் ஒரு 20-22 நாட்கள் வைங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அதில் ஒரு கரைசல் வரும், ஓகேவா. அந்த ப்ரௌன் கலர் கரைசலில் என்ன பண்ணணும்னா, அதில் இருக்க தண்ணீரை மட்டும் நீங்கள் வடிகட்டியை வச்சுக்கிட்டு அதை வாரத்துக்கு ஒரு முறை உங்களோட செடிகளுக்கு 1 ஸ்பூன் வீதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம் கிடச்சி பூக்கள் உதிர்வு கட்டுப்படுத்தப்பட்டு அதிக பழங்கள் உங்களோட செடியில் பூத்து குலுங்கும். எலுமிச்சை செடிக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா அதோட மண் கலவை, அது ரொம்ப முக்கியங்க. சரி அந்த மண் கலவையை எப்படி தயாரிக்கிறதுன விகிதத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். சிவப்பு மண் அதாவது செம்மண் வந்து 40%, வெர்மி கம்போஸ்ட் வந்து ஒரு 30%, ஆற்று மணல் 20%, கொக்கோபீட் 10%, மணல் ஒரு 10% இருக்கிற மாதிரி ஒரு கலவையை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் எலுமிச்சை செடியை வந்து நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எலுமிச்சை செடியில் இருக்க பூக்கள் உதிர்வது கட்டுப்படுத்தப்படும். இல்லைப்பா நான் ஆல்ரெடி நட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கலவையை உங்கள் செடிகளின் வேர்களை சுற்றி பரப்பி விட்டீங்கன்னா அந்த பூக்கள் உதிர்வது கட்டுப்படுத்தப்பட்டு வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு எலுமிச்சை செடியிலிருந்து பூக்கள் உதிர்வதை கட்டுப்படுத்தி அதிக காய்களை எப்படி அறுவடை பண்ணலாங்கிற ஒரு 6 டிப்ஸை நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எலுமிச்சை சாகுபடியை ஏக்கர் கணக்கில் பண்ணும்ப்பா, அது மூலிமா நிறைய லாபம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஆப்புக்கு போங்க. அதில் விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸில் எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போய் செலக்ட் பண்ணி அதுக்கான தொகை வெறும் 599 ரூபாய் மட்டும்தான்.
அதை கட்டி நிறைய அறிவையும் அனுபவத்தையும் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் சாக்குப்படியில் இறங்குங்க. இந்த வீடியோவில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் எப்படி எலுமிச்சை செடியை பராமரிக்கணும்னு சொல்லிட்டேன். உங்கள் வீட்டு தோட்டத்தில் வேறு என்ன செடி வளர்க்கணும், வெண்டைக்காய் வளர்க்கணும், கத்திரிக்காய் வளர்க்கணும், இல்லை வேறு ஏதாவது பூ வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கான பதிவுகளை நான் அடுத்தடுத்த வாரங்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மிகவும் நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விவசாய நண்பன் கிரி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.